கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் தேர்ட்டி த்ரீ நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் அதாவது யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்துருந்தார் அந்த அடையாளம் என்ன நீ ஞானஸ்தானம் கொடு அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யார் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குறத நீ பார்க்குறியோ அவர்தான் இந்த மேசியா என்று சொன்னதை இங்கு யோவான் சானகன் சொல்கிறார் ஏன்னா யோவான் நானகன் ஆண்டவர் எப்போ சொன்னார்னு நமக்கு தெரியாது ஆனா பழைய ஏற்பாட்டில் ஏசாயா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்லுது இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து பார்க்கலாம் அதே போல் பதினோராவது அதிகாரத்திலையும் இரண்டாவது வசனம் பாருங்கள் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் அப்போ என்னன்னா யோவான் சாணகன் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன் எப்படி இந்த யோவான் சாணகன் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பான் ஒவ்வொருத்தரையா முக்கி எடுக்கும்போது அப்படி திரும்பி மேலே வானத்தை பார்த்து இவர் மேலே பரிசு தேவையானவர் தான் இல்லையா இல்லையா ஏன்னா அவன் சொல்றான் நான் எதுக்காக ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சேன் அவர் வெளிப்பட வேண்டும் என்று யாரு மேசியா என்பவர் வெளிப்பட வேண்டும் என்று அதற்கு அடையாளம் என்ன நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவார் அதை பார்க்கும்போது அவர் தான் வரப்போகிற மேசியா என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று அது மாத்திரமல்ல நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன் தண்ணியில் கொடுக்குறேன் ஆனால் அவர் எதில் கொடுப்பாரு பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அவர் மேலே தான் பரிசுத்த ஆவியானோர் வந்து தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய இருதயத்திலும் வாசமாக இருக்கிறார் அப்ப இந்த ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார் நீங்க இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா இல்லை ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் ஞானஸ்தானம் பெறுங்கள் ஏன்னா அப்போ சில நடவடிக்கை ரெண்டு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் சொல்லுது நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள் என்று இல்லை இப்போ நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆனாலும் எனக்கு பரிசுத்த ஆவி கெடுக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா லூக்கா பதினோராவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் சொல்லுது பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்போ நீங்கள் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறது இங்கே நீங்கள் லூக்கா பதினோராவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஏன்னா பத்தாவது வசனத்திலேருந்து இந்த இந்த காண்டெக்டில் தான் இந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு அதாவது பரிசு தாவியை யாரெல்லாம் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று அப்போ நீங்கள் வந்து இன்னும் பரிசு தாவியினுடைய அபிஷேகத்தை பெறவில்லை அதனுடைய வரங்களை பெறவில்லை என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார் இதை நான் உங்களுக்கு ஆய் ஜி நல்ல ஆண்டவரே இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே யாரெல்லாம் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அதனுடைய வரங்களையும் பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும்போது தயவாய் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர்களை அபிஷேகித்து ஆண்டவரே அவர்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ எங்கள் தெய்வம் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற்று ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ உங்களை வாழ்த்துகிறேன் நாளை சந்திப்போம் ஆமேன் நாளை சந்திப்போம்